அம்மா போய் பீரங்கி வண்டியில் ஏறி மலர் வைக்கிறதுக்கு அனுமதிக்கலை. அம்மாவுக்கே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை, அதான் உண்மை. நீங்கள் இருந்தாக்கா இங்கே உயிருக்கே ஆபத்து. நீங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயிடுங்க. தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் என்ன முறை கையாளப்பட்டதோ அதை நான் இருக்கும்போது நிலைநிறுத்தணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். என்னுடைய பயணமும் அதுதான். ஒரு தலைவர் எப்படி உருவாகிறார் என்றால், பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் தலைவராக முடியும் என்பது, ஒரு குடும்பம்தான் தலைவராக முடியும் என்பதையெல்லாம் முறியடிப்பதற்காகவே தான் தலைவர் தன் கட்சியை ஆரம்பிக்கும் போதே தொண்டர்களால் தான் முடிவு செய்யப்பட வேண்டும் ஒரு தலைமை என்று முடிவு செய்துவிட்டு போயிருக்கிறார். அதை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு மற்றவர்களுக்கு இருக்கோ இல்லையோ. நான் இந்த இயக்கத்துக்காக தலைவருடைய மறைவுக்கு பின் அந்த ராஜாஜி ஹாலில் உண்மையாக உழைத்த தலைவருக்காக 9 ஆண்டு காலம் அம்மா போகாத ஒரு கிராமம் கிடையாது. அந்த அளவுக்கு பயணம் செஞ்சு பயணித்து தலைவருக்கு உதவியாக இருந்தார். ஆனால் என்ன நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும். இப்போ நிறைய மீடியாலாம் வந்துருச்சு. அப்போ அரசாங்கத்தில் செய்தி பிரிவுன்னு இருக்கும். அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரி கேமரா இருக்கும். அவங்க எடுத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை யார் வேணாலும் பார்க்கலாம். அம்மா போய் பீரங்கி வண்டியில் ஏறி மலர் வைக்கிறதுக்கு அனுமதிக்கலை. ஆனால் தொண்டர்கள் பக்கத்தில் விடலை. தொண்டர்களை யாரையும் ஒரு கட்டத்தில் தொண்டர்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனால் பக்கத்தில் சுற்றி இருந்தவங்க ராஜாஜி ஹாலில் நான் ஒரு சின்ன பொண்ணு அம்மாவுக்கு துணையாக நிற்கிறேன். அங்கே இருந்தது அமைச்சர் பெருமக்கள் தான். வேறு யாரும் கிட்ட நெருங்க முடியலை. நாங்களே அம்மாவுக்கு பக்கத்தில் நிற்கும்போது அம்மாவுக்கே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை, அதான் உண்மை. அந்த நிலையில் ஒரு இராணுவத்தில் பணிபுரிகிற ஒரு அதிகாரி நாங்கள் ரீத்தை வச்சுக்கிட்டு ஒரு தூண் ஓரமாக நிற்கிறோம். மணிக்கணக்காக நிற்கிறோம். ஆனால் யாருமே விடலை. ஆனால் அந்த அதிகாரி பார்த்துட்டு, எங்களுடைய வண்டிக்கு வரட்டும், அப்போ நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துருவோம், அப்போ நீங்கள் மலர் வளையம் வைங்கன்னு சொன்னார். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி நின்றுட்டுருந்தோம். தலைவரை பீரங்கி வண்டியில் வச்சதும் அழைச்சிட்டு போனார். போய் ஏறி வண்டியில் நான் கீழே நின்றுட்டு நிற்கிறேன். மேலே அம்மா வைக்க போகிறாங்க. அப்போது எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி நம்ம கட்சியில் வாரிய தலைவராக இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து சில பேர் ஏவி விடுறாங்க. அவங்கள எல்லாம் பிடிச்சி தள்ளுங்க, வைக்க விடாதீங்க, அப்படியெல்லாம் செஞ்சு அம்மாவை கீழே தள்ளிட்டாங்க. அப்போ நாங்கள் கீழேருந்து தூக்கி பிடிச்சி உடனே அங்கே இருக்க வேண்டாம். போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ண முடியும்? ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் இருந்தாக்கா இங்கே உயிருக்கே ஆபத்து. நீங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயிடுங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாங்கிறாங்க. அதனால நாங்க அம்மாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த சமயத்துல இவங்க 30 நாள் சிஎம் ஆக்குறாங்க அந்த அம்மாவை. அந்த அம்மா மேல தப்பு இல்ல. ஏன்னா நிறைய விஷயம் அந்த அம்மாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மற்றவங்க இந்த கூட இருக்க மந்திரிங்க அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. நான் சிஎம் ஆகணும், நீ சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதுல போட்டி வரும்போது என்ன ஆகுது, அந்த அம்மாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த போட்டியினால் அந்த அம்மா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இல்லைன்னா எடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எடுத்துட்டு அந்த அம்மாவை உட்கார வைக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு, ஒன்றும் ஆகலை. ஏன்னா தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி அம்மாவை தான் விரும்பினாங்க. அதன் பிறகு நாங்கள் பல போராட்டங்களை சந்தித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எதுக்காக அப்படின்னீங்கன்னா அந்த இயக்கத்தை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். நான் அந்த சின்ன வயசுலேயே எனக்கு அந்த மனப்பக்குவம் வந்துருச்சு. என்னை யாராலையும் மாற்றவும் முடியலை. ஏங்க நீங்கள் ஒத்துக்குங்க, அம்மாவுக்கு அவங்க தான் எம்பியாக இருக்காங்களே, இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. யாருக்கிட்டையும் பேசலை. நான் எப்போதுமே ரொம்ப பேசுகிறதே இல்லை. நான் பாட்டு செய்கைகளில் இறங்கிடுவேன். ஏன்னா அந்த பேசுகிற நேரம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஆள் தான். இப்போ மக்களுக்கே எதுவும் செய்யணும்னு வச்சுங்க, நான் நேரடியாக மக்களை பார்த்து போயிடுவேன். எனக்கு ஷூட்டிங் தேவையில்லை, அது தேவையில்லை, இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ நடக்குது பாருங்கள் அரசாங்கம். 3 வருஷமாக என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த ஜனங்க. இதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பலமுறை சொல்லியிருக்காங்க. அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் எங்கே கட்டது அப்படின்னு அம்மாவே கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து செய்யலாம். மேடம், இந்த கிளம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. அங்கே நிறைய பேர் பொங்கல் விடுமுறைக்கு போகிறப்ப கூட யாருமே போக முடியல. உணவு கிடைக்காம பேருந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உண்மைதான்ப்பா, அதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். இந்த கிளாம்பாக்கங்கிறது ஃபியூச்சர் பிளானில் சென்னை பெரிதாக போகும்போது டிராஃபிக்கை நினச்சி தான் அந்த இடத்த வந்து சொன்னது. அது அம்மாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அம்மா இப்படி செய்கிறதா இல்லை. இப்போ 1.5 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் அதுக்கு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணலாம், முன்னாடியே பண்ணுறது இல்லையா? நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் அதை திறக்கணும். உங்களுக்கு வந்து 100வது ஆண்டு முடிய போகுது அப்படின்னு ஒரு ப்ரெஷரில் நீங்கள் மக்கள் மேலே அந்த ப்ரெஷரை கொண்டு போய் திணிக்கிறீங்க. அதெல்லாம் தவறு. அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே பிளானில் இருக்குது, அதை செய்யலை. ஒரு ஹோட்டல் வசதி கிடையாது. ஒரு டீ வாங்கி சாப்பிட்ணுன்னா டீ வாங்கிறதுக்கு இடம் இல்லை. அதையும் எப்போ சொல்கிறாங்க, போய் திறக்கிறதுக்கு முன்ன அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, நாளைக்கு திறக்கிறாரு, அதனால் உடனடியாக நீங்கள் வந்து இந்த இந்த ஊருலேருந்து வர்ற பஸ்ஸெல்லாம் கீழாம்பாக்கத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்து ஏறினவங்களுக்கே நம்ம எங்கே போய் இறங்க போகிறோன்னு தெரில. இது எப்படி அவங்கள போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த லட்சணத்தில் இந்த அரசாங்கம் போயிட்டுருக்கு. அது தவறு தான். அதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அதெல்லாம் நினைக்கணும். நீங்கள் திறக்கிற நாள்லேருந்து எத்தனை நாளில் பொங்கல் விடுமுறை வருது? எவ்வளோ பேர் மக்கள் இங்கே வந்து சென்னையிலேருந்து வந்து வெளி ஊர்களுக்கு போகிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்ட மாதிரி தெரில. அதுக்கு காரணம் என்ன, நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு கேபினெட்டில் இவ்வளோ மந்திரி இருக்காங்க. மந்திரிங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தா நிச்சயமாக ஏதாவது செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். இப்போ வந்து எல்லா துறைக்கும் ஒவ்வொரு துறைக்கு ஒரு மந்திரி, இவர் இந்த துறை, அவர் அந்த துறை, மந்திரி தான் போட்டிருக்காங்க. பதவியேற்ப பார்த்தோம், அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு சீனு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சீனு தான் எல்லாமே. 30ஆம் தேதி வருகிறேன், 30ஆம் தேதி இபிஎஸ் வந்து ஆஜராகணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு எடுத்துருக்கு. சரி, அது அவர் போட்ட கேஸ் தானேப்பா. அது அவர் போட்ட கேஸ் தானே, மானநஷ்ட கேஸ் போட்டிருக்காரு. அதனால் அவங்க வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால போறாரு. அந்த பொங்கல் பரிசு தொகை வந்து முதல்ல அறிவிச்சாங்க. அது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. மறுபடியும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அறிவிச்சாங்க. இந்த குளறுபடிகளால நிறைய பேர் பொங்கல் பரிசு எல்லாருக்குமா இருக்காது. அவங்க கட்சிக்காரங்களுக்கா இருக்கும். நிறைய பேர் போகலன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் உள்ள கிடைக்காம. உண்மைதான், அது கிடைக்கல தான். அது மட்டும் இல்ல, புயல் நிவாரணமும் சரியா யாருக்கும் போய் கிடைக்கலங்கறாங்க. பழம் வந்துருச்சு, கிறிஸ்மஸ் பழம் வந்துருச்சு, முந்திரி பருப்பு வந்துருச்சு, பாசி பருப்பு வந்துருச்சு, மெசேஜ் வந்துருது மேடம். மெசேஜ் மட்டும்தான் வரும். திமுக அரசாங்கத்துல மெசேஜ் மட்டும்தான் வரும். அது அது கூட நான் சொல்றேன், அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, மெசேஜ் வந்ததுல உங்க நம்பருக்கு அந்த நம்பர்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சிருவாங்க. இவ்வளவு பேருக்கு கொடுத்தாச்சு, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் போய் கரெக்டாக சேர்ந்துருச்சின்னு சொல்லி வச்சுருவாங்க. ஏன்னா சென்ட்ரல் ஆடிட்டு வரும் ஒவ்வொரு வருஷமும். அப்போ அதை தூக்கி காமிச்சிடலாம். காமிச்சிட்டா எல்லாருக்கும் தான் கொடுத்தாச்சுங்களேன், கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்த ஏதாவது பிளான் இருக்கா? ஏங்க நீங்கள் ஒரே ஒருத்தங்களை சொல்கிறீங்க. நான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு பயணத்தில் இருக்கேங்க நான். அதனால வந்து எல்லாருமே அதிமுககாரவங்க தான். அதனால் வந்து எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன, இன்றைக்கும் புரட்சி தலைவரோடைய பிறந்தநாளில் அதுதான் சொல்கிறேன், ரெண்டு தலைவர்களுக்கும் உண்மையாக இருங்க. தொண்டர்கள் இருக்காங்க, தலைவர்கள்லாம் நீங்கள் வந்திருக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து போகணும். இது வந்து மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். தலைவர் சொல்லிட்டு போனது அதுதான், அம்மா சொன்னதும் அதுதான். அதை நிறைவேற்றணும்னாக்க எல்லாரும் ஒன்று சார். அதுதான் இந்த திமுகங்கிற ஒரு தீய சக்தி அம்மா சொல்லுவாங்க, அதை ஒழிக்கணும்னா இதை செஞ்சாகணும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். ரோட்டில் போகிறவங்கள கேட்டிங்கனாலும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் ஒரு சீட்டு வர முடியாதுங்க திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். நம்ம தலைவர்களுக்கும் நம்ம வந்து செய்கிற நன்றி கடன் அது. அது மட்டும் இல்லை, பெரிய நன்றி கடன் தமிழக மக்களுக்கு. அதை நம்ம செய்யணுங்கிறதா என்னோட இந்த நடவடிக்கை வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க சார் நிச்சயமாக 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 எடுக்கப்படும். ஓபிஎஸ் தொடர்ந்து நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாருன்னா, ரகசியத்தை வெளியிட்டா இபிஎஸ் அதிகார சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வு வரும்ட்டு தொடர்ந்து. ஏங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அது வந்து நான் சொல்கிறேன்ல, ஒரு சிம்பிளாக ஒரு கோடிட்டுக்க மட்டும் காட்டுறேன். 5 விரல், 5 விரல் வந்து ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு அளவுகோலில் இருக்கும். அது ஒன்று ஒன்றும் தனியாக இருந்தால் சாதிக்க முடியுமா? நீங்கள் இந்த 5 விரல் எடுத்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். இது நான் வந்து ரொம்ப புரியாதவங்களுக்கு கூட புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்தணும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுங்க. 5 பிள்ளையில ஒரு பிள்ளை புத்திசாலியாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒன்று ரொம்ப கோபக்காரதாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அம்மா ஒருத்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அது மனசு தெரிஞ்சு சரியாக கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் சரிபடுத்தி செய்வாங்க. நான் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக இணையணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி தொடர்ந்து போக முடியாது. எங்கள் தொண்டர்களும் கொதிச்சு எழும்பிடுவாங்க. ஏன்னா தொண்டர்கள் எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான தகவல். அதாவது வந்து இவங்க ஒவ்வொருத்தங்களும் தான் பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியவனான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க, கட்சியை எல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது இருக்கக்கூடாதுங்கிறது தான். நான் எப்போதுமே தொண்டர்கள் பக்கம்தான் இருப்பேன், தமிழ்நாட்டு மக்கள் பக்கம்தான் நான் இருப்பேன். நிச்சயமாக நான் சொல்கிறேன், அப்போ எப்படி 2 இருந்ததை ஒன்றா இணைச்சி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியை கண்டோமோ அதே போல் நிச்சயம் நான் செஞ்சு காட்டுவேங்கிறதுல